எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போக்குமானோட இல்லை இனிமேல் வரப்போகக்கூடிய ஒரு சின்ன அப்டேட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கேமுக்குள்ள ஒரு சின்ன அப்டேட் மாதிரி, அது பெருசாக எதுவும் இல்லை, சின்னதாக ஒரு 1 MB அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்டேட் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு மதியம் 12 போலே அப்டேட் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு கேம் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆயிருக்கும். ஸோ நோ இஷ்யூ, இதில் வேறு ஒன்றும் இல்லை, பேட்ச் அப்டேட் ஏதாவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அது எதுவுமே கொண்டு வரல. ஏன்னா அடுத்த இன்னொரு 4-5 நாளில் வந்து நமக்கு நியூ சீசன் வருது. ஸோ பேட்ச் அப்டேட் ஏதாவது கொண்டு வந்து கேமை இன்னும் சுவாரஸ்யப்படுத்துவாங்கன்னு நினச்சேன். ஸோ அப்படி தான் அவங்க பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா 27-ஆம் தேதி போல் உங்களுக்கு இது முடிகிறனால அடுத்த போக்குமான் வேறு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். சரியா? நமக்கு நம்மளோட மிராய்டன் அப்படிங்கிற போக்குமான் எல்லோரும் எதிர்பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அந்த போக்குமான் கூட அந்த நாளில் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த சைனி ரக்வைஸாக வந்து இன்னையிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் 12-ஆம் தேதி வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போக்குமான் டே அந்த மாதிரி வருது. ஸோ அதுக்காக ஒரு ஈவெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இப்போதைக்கு இந்த இது ஒன்று தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பேட்ச் அப்டேட்னு ஒன்று கொண்டு வந்தால் அதில் பெருசாக எதுவுமே கொண்டு வரல, ஜஸ்ட் சைனி ரெக்வெஸ்டாக மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ மிராய்டன் வருது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரேங்க்ல வந்து டிராஃப்ட் மோட் கொண்டு வராங்க. ஓகேங்களா? டிராஃப்ட் மோடை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. வரக்கூடிய ரேங்க்லேருந்து இனிமேல் எல்லோரும் எக்ஸ் லைசன்ஸ் போக்குமான்ஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிராஃப்ட் மோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராஃப்ட் மோட் ஸ்டார்டிங்லேயே வராது. நீங்கள் 1400 பாயிண்ட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட ரேங்க் மேட்ச் மேக்கிங் வந்து செப்பரேட் வேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அல்ட்ரா பிளேயர்ஸ் அந்த மாதிரி எதுவும் பிளேயர்ஸ் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 1400 ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 1400 ரீச் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரேங்க் மேட்ச் மேக்கிங் செப்பரேட்டாக இருக்கும். அவங்களோட டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே 1400 தான் இருப்பாங்க, ப்ளஸ் உங்களுக்கு ரேங்க் மோடு வந்து டிராஃப்ட் மோடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிராஃப்ட் மோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போக்குமான் பேன் பண்ணுறது எல்லாரும் பேன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ரீசெண்டாக ஒரு அஃபிஷியல் ஃபுட்டேஜ் மாதிரி அவங்க வெப்சைட்ஸ் அந்த இதில் கொடுத்தது, ட்விட்டரில் பார்த்தேன். ஸோ அந்த இதில் கொடுத்துருக்க வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 4th and 5th மெம்பர்ஸ் மட்டும்தான் பேன் பண்ணுறாங்க, எல்லாரும் பேன் பண்ண முடியல. ஓகேவா? நம்ம நார்மலான காம்படிட்டிவ் இதில் இருக்கிற மாதிரி இல்லை. மேபி இது காம்படிட்டிவ்ல இனிமேல் வரும்னு நினைக்கிறேன், என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா மொத்தமாக ஓவரால் பிளேயர்ஸ் வந்து ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ எல்லாரும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லைக் என்ன சொல்ல, எனக்கு இது பேன் பண்ணணும் இது பேன் பண்ணணும், எது அதிகமாக பேன் பண்ணுறாங்களோ அதில் அந்த 4th 5th இருக்கவங்க எதை பேன் யார் பே என்ன போக்கியை பேன் பண்ணுறாங்களோ அதுதான் பேன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாரும் நான் வந்து எனக்கு இந்த போக்கி பிடிக்காது அந்த போக்கி பிடிக்காது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேன் பண்ண முடியாது. ஸோ இந்தந்த போக்கின்னு சொல்லும்போது ஒரு சிலர் இந்த போக்கி பேன் பண்ணலாம் அப்படின்னு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 4th 5th இருக்கவங்க என்ன பேன் பண்ணுறாங்களோ அதுதான் பேன் ஆகும் கண்டிப்பாக, அவங்க செலக்ட் பண்ணுறது தான் பேன் ஆகும் கண்டிப்பாக. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த டிராஃப்ட் மோடில் 2 போக்குமான் பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4th இருக்கவங்க ஒன்று பேன் பண்ண முடியும், 5th இருக்கவங்க பேன் பண்ண முடியும். மற்றபடி உள்ளவங்க எல்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம், இந்த போக்கியை பேன் பண்ணுங்கள் அப்படின்னு ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுட்டேஜ்லேயே இருக்குல்ல, அந்த மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம பேன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மோடு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரேங்க் அது நம்மளோட சர்வரை பொறுத்த அளவில் ஒவ்வொருத்தரும் ரேங்க் ப்ளே பண்ணுறதை பார்த்தாலே உண்மையிலே கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்டிடலாம், அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஏன்னா மேட்ச் மேக்கிங் வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும். சரிங்களா? நான் ரொம்ப நாள் விளையாடாமல் திருப்பி ரேங்க் விளையாடும்போது எனக்கு மேட்ச் மேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 1800 மேலே இருக்கும்போது கூட, ஆனால் இப்போ நமக்கு கம்மியாயிடுச்சு, 1800 மேலே இருக்கும்போது கூட நமக்கு மேட்ச் ஆகிறது 200 மேட்ச்சு 300 மேட்ச்சு ப்ளே பண்ண ரிட்டர்னிங் பிளேயர்ஸை மேட்ச் மேக்கிங் பண்ணி விடுறாங்க. ஒரு டீமில் 3 பேர் 4 பேர் ரிட்டர்னிங் பிளேயர்ஸ் அப்படின்னா உண்மையிலேயே அந்த மேட்சுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட்டு தான் ஒட்டி ஆகணும். ஸோ இதை பொறுத்தளவில் நம்ம போக்குமான்ஸும் கொஞ்சம் ப்ராப்பராக பிக் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிக் பண்ணி விளையாடுறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல சேஞ்சஸாக இருக்கும்னு நம்புவோம் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மிராய்டன் வந்து உங்களுக்கு இன்னும் 5 நாளில் வரும், அதாவது 27th வந்து மிராய்டன் இங்கே வரும். ஓகேங்களா? இதில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா இருக்குல்ல,
அஞ்சு நாளில் மிராய்டன் இங்கே ரீச் ஆயிரும். ஸோ எப்படியும் நம்ம எடுக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு வாரம் கழிச்சு தான் எடுக்க முடியும். ஸோ போக்கிமான் டேக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். யாராவது பார்த்துட்டு லைக் ஏதாவது பண்ணால் வந்தீங்கன்னா மறக்காமல் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் மேலே முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. யூ கேன் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ காய்ஸ், சி யூ நெக்ஸ்ட் டைம்.